அன்பும் பிரியமான எனக்கு அன்பானவர்களே, இந்த கொரோனா வைரஸ் நம்ம லாக்டவுனில் வச்சுருக்கிற போது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ரொம்ப போர் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? ஆமாம், சிரமம்தான். ஏன்னா நம்ம எல்லாம் நம்முடைய அலுவல் நிமித்தமாக வெளியில் அங்கே இங்கேயும் போயிட்டு இருந்துட்டு, நிறைய மக்களோட தொடர்புகள் இருந்துட்டு, நேரடி முகமாக பார்த்து இருந்துட்டு, இப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்குவானுன்னு சொல்லி இருக்கிற இந்த சூழ்நிலை கண்டிப்பாக நமக்கு ஏற்றுக்கொள்ளாமைகள் நிறைய இருக்கும். இப்போ இந்த சூழ்நிலையில் வசனத்தையும் நம்ம விட்டுவிடக்கூடாது. வசனம் சொல்லுகிறதான காரியத்தையும் நாம் கண்டிப்பாக கவனித்து இருக்க வேணும். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எபேசியர்களின் நிருபம் 4:27 வசனத்தில், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஐடியல் மைண்ட் இஸ் தி டெவில்ஸ் வொர்க் ஷாப். நம்ம எப்பொழுதெல்லாம் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நடவடிக்கைகள் ஒருநிலைப்படுத்தப்படுவது, அப்போ பிசாசு அதிகமாக நம்மளை தாக்குவான். இது கிறிஸ்துவ ஜீவித்து இருக்கக்கூடிய அதிகமான ஒரு சவால் நிறைந்த ஒரு காரியம். இப்போ வேத வசனத்தில் சொல்கிறது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஏனென்றால் அவன் செய்கிற காரியம் என்னவென்றால், இந்த பூமியில் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்கிறது ரொம்ப கவனமாக இருக்கிறான். இப்போ பாருங்கள், கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பிசாசு செய்கிற காரியம் கெட்ட வார்த்தைகளை பேச வைப்பான். பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்தனா தான் நடக்கிற காரியம். விசுவாசிக அடிக்கடி விசுவாசத்தன்மையை விட்டு வெளியே போகிறதுக்குரிய பலன் எப்படியா இருக்குன்னு சொன்னால், கெட்ட வார்த்தைகளை பேச வைக்கிறது பிசாசுமே தந்திரமாக இருக்குது. அதனால் கெட்ட வார்த்தைகளை பேச வேண்டாம். நாம் அதற்கு பதிலாக செய்ய வேண்டிய காரியம் என்னென்னு சொன்னால், பக்தியுள்ளவர்களாக இருந்து பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க. ஒருத்தர்கிட்ட நம்ம பேசணும்னு சொன்னால் அவங்க இன்னும் கர்த்தரை நெருங்கி ஜீவிக்கிற அளவுக்கு நம்ம பேச வேணும். நம்மளை பார்த்து கிறிஸ்துவின் சாயலை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்கிற வகையில், மற்றவர்களுக்கு காண்பிக்கிற வகையில் இருக்க வேணும். ஆனால் பிசாசு என்ன செய்யறான்னு சொன்னால், இங்கே வசனம் சொல்லுகிறது, சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள் என்று சொல்லுது. இதெல்லாம் பிசாசுக்குரிய காரியமாக இருக்கிறது. கர்த்தா இயேசு கிறிஸ்து சாயல், அவர் எந்த இடத்திலையும் யாரையும் கடிந்து கொள்ளவில்லை, யாரிடத்திலையும் சத்தம் போட்டு பேசவில்லை, யாரிடத்திலேயும் அவர் நம்முடைய நியாயத்தை கேட்க முடியாத அவர் போகல. ஆனால் தேவனாகிய கர்த்தர் தாம் சொன்ன காரியத்தை கீழ்ப்படிகளும் மிக முக்கியமாக இருந்தார். அதை போலவே இன்றைய நாளிலே நாம் கிறிஸ்துவனுடைய சிந்தை தரித்தவர்களாக இந்த லாக்டவுன் நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தவர்களாக நம்ம இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அப்படி இருக்கிற போது கிறிஸ்துவின் சிந்தை என்னதாக இருக்கு என்று சொன்னால், ஒருவருக்கொருவர் மன்னித்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கார். எனக்கு பிரியமானவர்களே, விசுவாசத்துக்கு இடம் கொடாமல் கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளாக நிரம்பி இருந்து இந்த லாக்டவுன் காலங்களிலே இன்னும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு நம்மை தயார்படுத்துகிற வகையில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.